பலரும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலையாகவும் பார்க்குற இந்த சினிமாவை நீங்கள் தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வழி தெரியலையா? அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியலையா? உங்களுக்காகவே ஒரு உதவியாளரை நாங்கள் கொண்டு வரோம், சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரி. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சினிமா எப்படி எடுக்கணும், ஒரு சினிமாவோட பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு நடிகர் நடிகர்கிட்ட எப்படி போய் பேசணும், அணுகணும், எப்படி வந்து அவங்கள அக்ரிமெண்ட் போட வச்சு, அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரியில் உங்களோட அனைத்து கேள்விக்கான பதிலும் இருக்கும். அதை சினிமா தொழில் இருக்கவங்க தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு தொழிலில் இருக்கீங்களா, உங்களோட தொழிலை இதில் பிரபலப்படுத்தணுமா, எங்களோட வாசகர்கள் மூலயமா உங்கள் தொழிலும் பெரிய லெவலுக்கு போகணுன்னா, உங்களோட தொழிலோட அட்வர்டைஸ்மெண்ட்டையோ விளம்பரத்தையோ எங்களோட பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்ஐசிடி இந்த புக்கை கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்கள் பேரை என்ரோல் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இந்த புத்தகம் எங்களோட 10 வருஷ உழைப்பில், எங்களோட 10 வருஷ அனுபவத்தில் இந்த புக்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். பக்கத்துல படம் தாறுமாறுனா தலை தான் டாப், எப்பவுமே தலை தான் ஃபர்ஸ்ட். சூப்பர் சப்பா பக்கா நல்லா சூப்பர் மாசத்துல படம் தலைப்படம் சூப்பர் அல்டிமேட் மார்வலஸ் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கும் சூப்பர் படம். சூப்பர் உள்ள ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம். சூப்பரான சூப்பர் தலை மாஸ் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. செம்மையா
இந்த படத்துல சோஷியல் டைலாக் கூட எல்லாமே பக்காவா இருக்கு. டைலாக் அவர் பிரிச்சு மெஞ்சிடாரு, எப்பயுமே ஆக்ஷன்ல மெய்வாரு, பிரிச்சு மெஞ்சிடாரு டைலாக்ல. அவர் வந்து ஓகே, அவரோட பெஸ்டா பண்ணிருக்காரு சார். ஃபேமிலி கோசம் பார்க்க படம் சார், பசங்க தரமான படம் சார். தலை சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பர் மூவி, செம்ம படம் சார், சூப்பர் படம், செம்மையாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இந்த படம் எல்லாம் பெண்கள் பார்க்கணும் கண்டிப்பாக, பெண்களுக்காண்டி தலை எடுத்திருக்காரு. இல்லை எல்லோரும் பசங்க கோசம் தலைகள்னு வாங்க, ஆனால் இந்த வாட்டி நம்ம தலை பொண்ணுங்களுக்கோசம் பயணமாக பேசியிருக்காரு. கத்தி கத்தி எங்களுக்கு தொண்டை தான் வலிக்குது, கருத்துலாம் வேறு லெவல். இந்த வரைக்கும் யாருமே இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு வக்கீல், ஆனால் பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கோசம் எல்லாமே சொன்னார். பசங்களாம் எல்லா பொண்ணையும் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோமோ கூட போந்தோமோ நினைக்கணும்னு பயமாக சொல்லியாரு. தலை வேறு லெவல் தலை, மூவி வேறு லெவல் தலைவா, சூப்பராக நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் படம் ப்ரோ, ஸ்பெஷல் ஃபார் கேர்ள்ஸ். சூப்பர் தல, சூப்பராக இருப்பா தார் மார், படம் சூப்பராக இருக்கு. பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது, ஆமாம் நல்லா இருக்கு படம். தலை ஆக்டிங் நல்லா இருக்கு, ஃபைட் சீன் செமையா இருந்தது. யார் கூட வந்த செமையா படம் மாசுண்ணா, படம் மாசம் தார லெவல்ண்ணா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்கு. நான் விறுவிறுப்பாக போகிறேன், ஆ பார்க்கலாண்ணா. நல்ல படம், சூப்பர், சூப்பராக இருக்கணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், படம் நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு. வேறு லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அஜித்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெஸ்ட் ரோல்னா யார் சொல்லுவீங்க? அஜித்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெஸ்ட் ரோல்னா யார் சொல்லுவீங்க? ஹீரோயின் பேர் தெரியல, நல்லா பண்ணுங்க. ஆ வித்யா பாலன், அபிராமி மீரா கேரக்டர்ல நடிச்சிருந்த ரெண்டு படமும் நல்லா நடிச்சிருக்காங்க. அஜித் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஆண்ட்ரியா நல்லா இருக்கு, நார்மல் தான், நல்லா இருக்கு படம், இருக்கு தரமான படம், நான் நல்லா பார்க்கலாம், வேற லெவலில் இருக்கு. பைக்ஸ் இல்லாமல் பைக் ரேசிங், பைக் ரேசிங்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு தலை. அதுவும் ஒரு ஒரு பொண்ணும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம், நல்ல படம், தரமான படம், சூப்பராக இருக்கு, ஃபேனோட பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஆ எல்லாமே நல்லா இருக்கு. இன்னொரு காம்பினேஷன் கூட இருக்கா? சூப்பர் இதல பா சார், படம் நல்லா இருக்குங்க, ஃபேமிலி ஓரியன்டட் பீப்பிள் பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்காரு தலை, மாசு வேற லெவல், பயங்கரமா இருக்கு, சூப்பரா, சூப்பர்னா படம், வேற லெவல்னா, நல்லா இருக்கும் பக்கா படம் தலை. அந்த படம் இது நல்ல மெசேஜ் பார்க்கலாம் படம். சூப்பர் பாஸ், வேற லெவல், ஓகேண்ணா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லோட ஆர்குமெண்ட் சூப்பர்ண்ணா. அது லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி படம் நல்லா இருக்கு.
பைச்சின்ஸு நல்லா கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு அஞ்சாறு ஸ்டெப்பு கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கு. யாரே தெரியாது. படம் கெத்துண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, படம் அருமையாக இருக்கு. அதிகம் தலை தான், தலை தான் சூப்பராக இருக்குண்ணா, பக்கா இருக்கு படம், அருமையாக இருக்கு. லேடிஸ்லேயும் முக்கியமான ஒரு மெசேஜ் புரியல, ஃபைட் சீன்லாம் வேற லெவல். தரமான படம், தலை தலையை பற்றிலாம் பேசலாம் முதல்ல, நல்லா தலை அவரை பற்றிலாம் பேச முடியுமா? எவ்வளோ பெரிய ஆளுன்ற தெரியல எல்லாருமே, தலையை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை, எல்லாருமே தெரியும். தலை இதெல்லாம் கூட விஜய் கூட இந்த மாதிரி நச்சிட மாட்டா வக்கீல, அவர் நம்ம தலை நச்சிருவார், அருமையாக நச்சிருவார். படம் சூப்பர், வேற லெவல் படம். ஓகேவா, நல்லா இருக்குல்ல, அதுல யுவன் சங்கராஜ் கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கா, சூப்பர் மேட்ச் ஆயிருக்கு, ரோல் பண்ணிருக்காங்க. ஹிந்தி ரீமேக் கூட இது நல்லா சூப்பர், நல்லா இருக்கு. ஆ, ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இல்லை அப்புறம் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்ல கருத்து இது படத்துக்கு. எல்லா லேடிஸு ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். தலை ரொம்ப மாசாக நடிச்சிருக்காரு, படம் வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் படத்தை. ஆ, அவங்களும் நார்மல் அடி, தலை தலை மாசா இருக்கும், தலை 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 தான், தலை தான் தலை, தலைக்காக தான் போடணும், தலை மாசம் தலை தான், தலைக்காக தான் இவ்வளோ கூட்டம். ஆ, நல்லா இருக்கும். ஆ, தலைவர் மினிட்டாக இருக்கும், கண்டிப்பாக கமர்ஷியல் கிடையாது, பட் ஸ்டோரி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிங்க்கும் பார்த்துருக்கேன், பிங்க்கும் பார்த்துருக்கேன், நல்லா மாடிஃபை பண்ணி பலரும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலையாகவும் பார்க்குற இந்த சினிமாவை நீங்கள் தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வழி தெரியலையா? அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியலையா? உங்களுக்காகவே ஒரு உதவியாளரை நாங்கள் கொண்டு வரோம், சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரி. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சினிமா எப்படி எடுக்கணும், ஒரு சினிமாவோட பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு நடிகர் நடிகர்கிட்ட எப்படி போய் பேசணும், அணுகணும், எப்படி வந்து அவங்கள அக்ரிமெண்ட் போட வச்சு, அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரியில் உங்களோட அனைத்து கேள்விக்கான பதிலும் இருக்கும். அதை சினிமா தொழில் இருக்கவங்க தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு தொழில் இருக்கீங்களா, உங்களோட தொழிலை இதில் பிரபலப்படுத்தணுமா, எங்களோட வாசகர்கள் மூலமா உங்கள் தொழிலும் பெரிய லெவலுக்கு போகணுன்னா, உங்களோட தொழிலோட அட்வர்டைஸ்மெண்ட்டையோ விளம்பரத்தையோ எங்களோட பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்ஐசிடி இந்த புக்கை கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்கள் பேரை என்ரோல் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இந்த புத்தகம் எங்களோட 10 வருஷ உழைப்பில், எங்களோட 10 வருஷ அனுபவத்தில் இந்த புக்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம்.